குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலக்ஷ்மி அவர்கள் இருக்காங்க இன்றைக்கு டாக்டர் கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ் அதாவது பெண்களுக்கு சினைப்பையில ஏற்படக்கூடிய நீர்கட்டிகள்னால வருங்காலத்துல குழந்தையின்மை ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நம்ம பரவலாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் பிசிஓஎஸ் பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்படுறோம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ஒரு பெண்ணுக்கோ இல்லை ஒரு இரண்டு பெண்ணுக்கோ தான் வந்து அதாவது அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேக்சிமம் நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பியூபர்ட்டி வந்து அவங்களுக்கு நிறையவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கான ரீசன் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிசிஓடினா என்ன பிசிஓஎஸ்னா என்ன ஒருவேளை பிசிஓடியுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் வந்து பிசிஓயா அதை பற்றி சொல்லுங்க மேம் கண்டிப்பாக இந்த கால சூழ்நிலையில் ரொம்ப அவசியமான தேவையான ஒரு கேள்வி ஸோ அதற்கு முன் இன்று இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மிலாடி நபி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் நான் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது யூஸ்வலாக எங்கள் லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸஸ் எடுக்கிற எழு பொழுது இந்த ஓஜி கிளாஸஸ் எடுக்க எழு பொழுதெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அப்படின்னா பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் ஸோ இது இது இப்போ கொஞ்ச நாள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்குவாங்க அப்போயே அது ரொம்ப ரேர் கேஸஸ் ஸோ இப்போ ஒரு ஒரு கிளாஸ்மேட்ஸ் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தருக்கோ ரெண்டு பேர் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கும் ரொம்ப ரேராக இருந்தது அதற்கு முன் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பெண் திருமணமாகக்கூடிய பெண் வந்து உடல் பருமன் இருக்கக்கூடாது ஏன்னா உடல் பருமன் இருந்தால் குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்க ஜென்ரேஷனில் முன்னாடி ஒரு ஒரு இவங்க அத்தை யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முன்னாடி இது ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டராக தான் இருந்தது அந்த மாதிரி மட்டும் வந்தது இன்று வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பலருக்கும் வந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ் ரெண்டு என்ன அப்படின்னா ரெண்டுமே பாலிசிஸ்டிக் ஓவரியன் தான் ஆனால் எஸ் அப்படிங்கிறது வந்து சின்ரோம் ஸோ என்னென்னா இதில் வந்து அந்த பிசிஓடிங்கிறது அது டிசீஸ் ஸோ அந்த நீர்க்கட்டி அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து அந்த சினைப்பையில் இருக்கும் பட் சின்ரோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவையாக வந்து இருக்கும் அவர்களுக்கு நிறைய ரேஞ்சஸ் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகி போகிறது இல்லை பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கிறது சிலருக்கு வந்து அவங்களுக்கு உடம்பில் அப்னார்மல் ஹேர் க்ரோத் இருக்கிறது சிலருக்கு தலையில் அதாவது ஸ்கால்ப்பில் வந்து ஹேர் வந்து ரொம்ப தின் ஆகிறது அதோட அடர்த்தி தன்மை வந்து குறையிறது அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு வாய்ஸ் வந்து சே சேஞ்ச் ஆகும் சிலருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப் ஆகும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து பருக்கல் போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு குழந்தையின்மை போன்ற விஷயம் ஏற்படும் இது மாதிரி பல கலவைகள் இருக்கும் இதுல எல்லாமே இருக்கணும்னு கிடையாது இவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது நீர்க்கட்டி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனை தான் பிசிஓஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்றைய கால சூழ்நிலையில் கண்டிப்பாக பெண்கள் என்ன பெண்கள் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு ஒரு பதினெட்டு வயசு பத்தொன்போது வயசு இருபத்தைந்து வயது நான் சொல்லவே இல்லை பருவம் எய்தவுடன் அட்டன் பண்ண உடனே வந்து ஒரு இன்றைக்கு குழந்தைகள் ஆயிடுறாங்கன்னா அவங்க அந்த ரீச் பண்றவங்க பிசிஓஎஸ் ஸ்டார்ட் ஆகிடுது அந்த பிசி ஓடி அப்படிங்கிறது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சரியா கவனிக்காதும் பொழுது அந்த சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் நல்ல பெரிய சைஸ்ல ஒரு மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு கூட இருக்கும் ஒரு சின் சினப்பையோட அளவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி சென்டிமீட்டர் அந்த லெவல்ல தான் வந்து இருக்கும் ஆனா அதுல யோசிச்சு பாருங்க அதுல ஒரு நீர் அந்தளவுக்கு அந்த இருக்கு அப்படின்னா இது நம்ம ஒவ்வொரு முறையும் நமக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் காமிக்கும் இந்த மாதிரி காமிக்கிறப்ப அதை நம்ம சரியா அணுகாதும் பொழுது அது நீர்க்கட்டியாக வந்து பெருசா வந்து ஃபார்மாக வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க கேட்ட மாதிரி இந்த பிசிஓயோ பிசிஓடியோ இருந்தா ஃபியூச்சர்ல இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பியூபர்ட்டி அட்டன் பண்ண உடனே அதாவது வயதுக்கு வந்த உடனே அந்த பெண் குழந்தையை நம்ம சரியாக கையாளவில்லை அவங்க மாச மாத மாதம் மாதவிடாய் ரெகுலராக போகுதா இல்லை அப்நார்மலா அவங்களுக்கு ஏதாவது ரோம வளர்ச்சி உடம்பு உடம்புல இருக்கா முடி வளர்ச்சி இருக்கா இல்லை திடீர்னு முடி வந்து ரொம்ப கொட்டுதா இல்லை வேற ஏதாவது விஷயம் முகத்தில் பருக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா கழுத்தின் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு படிந்தார் போல இருக்கும் இது நார்மலாக நீங்கள் ஸ்க்ரப் போட்டாலும் எது போட்டாலும் போகாது நார்மலா யூஷுவலா சில பேருக்கு வந்து அந்த எண்ணெய் போன்ற விஷயம் என்ன கழு கழுத்து வந்து கருநிறமாக இருக்கும் ஆனா இவர்களுக்கு எப்படின்னா ஒரு அழுக்கு பட படி படிந்தார் போல் அப்படியே ஒரு மாதிரி திட்டுக்கள் மாதிரி இருக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு சிம்டம்ஸ் நம்ம அப்பயே நம்ம வந்து கேர்ஃபுல்லா அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி விடுறப்ப என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பாக குழந்தையின்மை ஏற்படும் ஏன் இங்கே குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த நீர்க்கட்டி விஷயத்துல என்ன பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நீர் கட்டிக்கும் இன்று சில மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்குரிய மருத் மருந்துகளை வந்து கொடுக்குறாங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க யூஸ்வலாக நம் உடலில் இன்சுலின் வந்து இருக்கு ஸோ இந்த இன்சுலின் வந்து தேவை ரொம்ப அதிகமாக நம்ம ரத்தத்தில் வந்து இருக்கிறது யூஸ்வலாக நமக்கு சுகர் இருக்கா அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம் பிளட்ல சுகர் லெவல் தான் பார்ப்போமே தவிர பலர் வந்து நம்ம வந்து இன்சுலினை பார்க்கமா இன்சுலின் லெவலில் பார்க்க மாட்டோம் எனக்கெல்லாம் சுகர் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க பட் அது ஒரு தவறான விஷயம் என்னென்னா அவங்க ரத்தத்தில் இன்சுலின் லெவல் வந்து பார்க்கணும் இன்சுலின் லெவல் சா தேவைப்படும் அளவையை விட ரொம்ப அளவுக்கு அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் நார்மலாகவே இவங்கெல்லாம் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் எழுதி வச்சுக்கலாம் இவங்கெல்லாம் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் ஸோ இவங்களுக்கு அதிகமாக இன்சுலின் லெவல் இருக்குது என்ன காரணம்னா இந்த இன்சுலின் வந்து நம்ம செல்களால் உபயோகப்படுத்த முடியவில்லை ஏன் இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரானாலும் இப்போ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க பருவம் வைந்தவுடன் கூட ஒல்லியாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு செரண்டரி லைஃப்ஸ்டைல் ஒரு குனிஞ்சு நிமிந்து வேலைகள் செய்யறது இல்லை ஒரு வாக்கிங் போகிறதில்ல எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாதப்ப கண்டிப்பாக நம்ம இன்சுலினை வந்து நம்ம செல்கள் வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலை வரும் அப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம ரத்தத்துல வந்து இன்சுலின் லெவல் அதிகமாகும் ஸோ இந்த இன்சுலின் லெவல் ரொம்ப அதிகமாகிறப்ப இந்த இன்சுலின் லெவல் அதிகமாக அதிகமாக பெண்களின் உடலில் ஆண்ட்ரோஜன் மேல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகும் ஸோ அப்போ அந்த மேல் ஹார்மோன் அதிகமாகும் பொழுதுதான் என்னென்னா பெண்மைக்குரிய பெண்களுக்குரிய ஹார்மோன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அது மெயின்னா வந்து என்ன பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி சினைப்பையில் நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் ஸோ அதனால மெயின் ரீசன் தான் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர் அதாவது அத்தைக்கு இருந்தது அவங்க அண்ணன் பொண்ணோ தம்பி பொண்ணுக்கோ இந்த மாதிரி வந்தது ஸோ அதெல்லாம் ஜெனட்டிக் ஃபேக்டர் முன்னாடி இருந்தது அது மாதிரி ரொம்ப ரேர் தான் ஆகக்கூடிய திருமணம் ஆன பிறகு பெண்கள் வந்து உடல் பருமன் ஆவாங்க ஆனால் திருமணம் ஆவதற்கு முன்னாடி உடல் பருமன் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருந்தது ஆனால் இன்று பதிமூன்று வயது குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் உடல் பருமன் ஆயிடறாங்க அது மாதிரி அந்த காலேஜ் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த மேரேஜ் அப்படின்னு என்ட்ராக இருப்பேன் நான் உடல் பருமன்றது ரொம்ப கிடையாது ஒரு நார்மலாக அவங்க இருந்த வெயிட்டை விட யூஷுவலாக அவங்க தேர்ட்டி ஃபைவ் இருந்தாங்கன்னா கூட அவங்க ஃபார்ட்டி கேஜிக்கு வந்தாங்கன்னா கூட அவர்களுக்கு அது உடல் பெருமன் தான் ஸோ என்னென்னா அவங்க உடம்புல இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுருக்குன்னு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த பிசிஓஎஸ்க்கு வந்து ஆளாக்கப்படுவாங்க ஸோ அப்போ உங்களுக்கு உடல் பருமன் போன்ற விஷயம் இருக்கும் ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் இப்போ நார்மலாகவே அவர்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகும் ஸோ அதுக்கு என்ன முக்கியம்னா இப்போ இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டருங்கிறது ஒரு செடன்ட்ரி லைஃப் எந்த ஒரு வேலையும் செய்யாம படிக்கிறோம் படிக்கிறோம் இல்லை உட்காந்து பசங்களை செல்லமாக வளர்க்குறோன்னு சொல்லி அப்படியே சோஃபாலையே உக்காந்துருக்குது டைனிங் டேபிள்லேயே சாப்பிட்றது உட்காந்த இடத்துக்கே எல்லாம் வரணுங்கிறது எதிர்பார்க்கறது உடல்லேருந்து உடல் உழைப்பு மைண்ட் வந்து அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பட் பாடி ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வந்து வெகுவாக குறைஞ்சது அதுதான் இன்றைய கால சூழ்நிலையில் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நீர் கட்டி அதிகமாக வரக்கூடிய காரணங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இன்னொரு தவறுகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிலர் வந்து இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேக் கேர் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு மாத விட கொஞ்சம் தள்ளி பண்ண உடனே மருத்துவர்களிடம் சென்று ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுத்துறாங்க ஸோ ஓவர் யூஸ் ஆஃப் ஹார்மோனல் ஒவ்வொரு பீரியட்ஸும் எடுத்து எடுத்து இது பண்றது வெறும் பதினாறு வயதிலேயே ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு முறை மாதவிடாய் வர்றது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மாதவிடாய் வரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க திருப்பி உங்கள் ஹார்மோனல் சார்ந்த விஷயங்கள் ஸோ இப்படி ரொம்ப எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமுட்டையோட கொள்ளளவு வந்து குறஞ்சி போயிடும் இந்த கருமுட்டை கொள்ளளவு குறைவதற்கு முன்னாடி யூஸ்வலாக ஏஎம்ஹெச்னு ஒரு விஷயம் யூஸ்வலாக இந்த குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பலருக்கும் வந்து அது தெரிஞ்சிருக்கும் ஏஎம்ஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆன்டி முலேரியன் ஹார்மோன் அப்படின்னா அதாவது நம்ம கருமுட்டை அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த இருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இது என்ன காமிக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்து அந்த ஃபாலிக்கல் வந்து இருக்கு கருமுட்டையோட அளவுகள் கூறிய அந்த பேக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கும் இது வந்து சில இந்த குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அது ரொம்ப லோவாக இருக்கும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் டூ அந்த மாதிரி இருக்கும் தான் மருத்துவர்கள் வேறு வழியின்றி ஆர்டிஃபிஷியல் முறைக்கு வந்து போவாங்க வாடகை தாயோ இல்லை கருமுட்டை வாங்குறதோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து உள்ளாக்கப்படுவாங்க பட் இதற்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது என்னென்னா நம்ம பலரும் பார்க்குறது இல்லை பிசிஓஎஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு இந்த ஏஎம்ஹெச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாறு அப்படின்றிருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ஃபாலிகுல்ஸ் இருக்கும் ஆனால் உள்ளே எக்கே இருக்காது அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் லேட்டரான் அதுவும் போயிட்டு கீழே ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ இந்த ஒரு விஷயம் தவறான முறையான ட்ரீட்மெண்ட் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் உடல் உழைப்பு இல்லை இது ரெண்டும் தான் இன்றைய கால சூழ்நிலையில் இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு குழந்தையின்மைங்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு வணக்கம் அவங்க சொல்லுங்க

எனக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி நான் வந்து ரொம்பவே வெயிட் போட்ட மேம் ஓகே வெயிட் லாஸ் என்ன பண்றது உங்களோட அட்வைஸ் கேக்கலாம் தான் கூப்பிட்டேன் ஓகே இப்போ உங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க நான் இப்போ வந்து 88 இருக்க மேம் ஓகே இப்போ டெலிவரி ஆகி அந்த எவ்வளவு காலம் ஆகுது இப்போ 2 இயர் 2 இயர்ஸ் ஆக போகுது மேம் நார்மலா சிசேரியனா நார்மல் மேம் ஓகே இப்போ மாதவிடாய் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா இருக்கா அது ரெகுலரா இருக்கு மேம் பட் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் த்ரீ டேஸ் தான் இருக்கும் சம்டைம்ஸ் ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி இருக்கும் சரி ஓகே பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்றீங்களா நான் வாக்கிங் போறேன் நான் சூரிய நமஸ்காரம் பண்றேன் அப்படி பண்ணாலும் எனக்கு வெயிட் குறையல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா நான் செய்யறேன் பட் ரெகுலரா பண்ண முடியறது இல்லை ஆக்சுவலா என்ன அப்படின்னாமா வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத அந்த ஃபேட்டை நம்ம மெட்டபாலிசம் பண்ணி குறைக்கணும் வெயிட் ரிடெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம மருந்துகள் எடுப்பது மருந்துகளோ இல்லை வெளியே சில விஷயம்லாம் சொல்கிறாங்க என்னென்னா அதெல்லாம் எடுக்கும் பொழுது நான் வெளியே சில விஷயம்னா நான் டயட்டை வந்து நான் சொல்லலை சில மருந்துகள் எடுத்தோம் சில பவுடர்ஸ் எடுத்தோம் குறிப்பாக சில சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தோம் சடன் வெயிட் ரிடெக்ஷன் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து தவறான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்காக ஏதாவது மெடிசன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது நான் அந்த ரொம்ப எல்லாமே இந்த மெடிசன்ஸ் எடுத்து அந்த ஃபேட்டெல்லாம் கொண்டு வந்து நம்ம கல்லீரல் தான் அதை வந்து ஒரு வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் நேரத்தில் கல்லீரல் பயங்கரமாக பாதிக்கப்படும் ஃபேட்டி லிவர் வரும் ஆல்புமினோரியா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் யூரிக் ஆசிட் இந்த மாதிரி விஷயம் ஏற்படும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட் அதை அந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணாதீங்க அடுத்து வேறு என்ன பண்ணலான்னா தைராய்டு இருக்கான்னு பாருங்கள் ஸோ தைராய்டும் இல்லை அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று உங்கள் டயட் டயட்டை நீங்கள் மேக்கப் பண்ணணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது ரெண்டுமே கம்பைன் பண்ணால் தான் வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது பாசிபிள் ஆகும் ஸோ டயட் அப்படிங்கும்பொழுது எந்த மாதிரி டயட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று பாலியோ டயட் அதாவது கீட்டோ டயட் இல்லை லோகார் டயட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை நான் பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறேன் அந்த பேலன்ஸ்ட் டயட்லேயும் எனக்கு வெயிட் ரிடெக்ஷன் ஏற்படணும் அப்படின்னா ஓகே ரெண்டையும் கலந்து எடுக்கக்கூடாது சில பேர் என்ன செய்வாங்கன்னா பேஷண்ட்ஸ் யூஷுவலாக சொல்லுவாங்க நாங்கள் வந்து பேலியோ டயட் எடுக்கிறோம் இல்லை லோ கார்ப் டயட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாதாம் சாப்பிட்றேன் மதியம் எக் சாப்பிட்றேன் ஆனால் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா ஸோ அங்கே மெக்கானிசம் தப்பாகிடும் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னா இந்த பேலியோ டயட் கீட்டோ டயட் லோ கார்ப் டயட்டில் சுத்தமாக கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் ப்ரோட்டீன் எடுத்து நம்ம உடம்புல இருக்க ஃபேட் எடுத்து பேர்ன் பண்ணி எனர்ஜிக்கு அதை கார்போஹைட்ரேட்டாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ உடல் இழைப்பு அப்படிங்கறது வரும் நீங்கள் இந்த பாதாமியும் சாப்பிட்டு கூட நாலு இட்லியோ இல்லை ஒரு இட்லி சாப்பிட்டா கூட அது இன்டைஜஷன் ஏற்படும் திருப்பி நம்ம வயிறுக்கும் பிரச்சனை அது தேவையில்லாத அடிபோஸ் டிஷ்யூல போய் சேரும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க செக்ரிகேட் பண்ணிக்கோங்க நான் இந்த சைட் போகணுமா பேலன்ஸ்ட் டயட் போகணுமா பேலன்ஸ்ட் டயட்னா நீங்க அதுக்கு மருத்துவர்களோட இதை கேளுங்க அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறப்ப யூஸ்வலாக ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கேலோரிஸ் பேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது நீங்கள் ஒரு எண்பத் எண்பத்தெட்டு கிலோ இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ நீங்கள் எண்பத்தெட்டு கிலோ இருக்கிறவங்க சராசரியாக ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பேர்ன் பண்ணணும் அப்படின்னா முந்நூறு கேலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணணும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து பேர்ன் பண்ணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய நமஸ்காரம் போன்றவை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சூரிய நமஸ்காரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதிமூணு புள்ளி ஒம்போது வந்து பர்ன் பண்ணும் ஒரு நான் என்ன சொல்கிறேன் ஒரு சைக்கிள்க்கு ஸோ நீங்கள் ஒரு பன்னெண்டு சைக்கிள் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டூ டுவெண்ட்டி ஒன் கேலோரிஸ் அப்படி பேர்ன் ஆகும் இதோட வேற சில விஷயம் ஏதாவது பிளாங்க் மாதிரி பண்றீங்களா இல்லை எலிப்டிக்கல்ஸ் வீட்டில் எலிப்டிக்கல்ஸ் இல்லை அதெல்லாம் முடியாது வாக்கிங் போகிறீங்களா ஏனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கறப்ப நீங்கள் ஒன்றைய கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் டயர்டாகிடுவீங்க உங்களுக்கே ஒரு போர் வந்து வந்துடும் அதனால் ஒரு காம்பினேஷன் ஆக்டிவிட்டீஸாக பண்ணுங்கள் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ டென் கெலோ கெலோரிஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கெலோரிஸ் பேர்ன் பண்ணுற மாதிரியும் உணவுகளையும் நீங்கள் அதுக்கு மாதிரி சேர்த்து ஃபாலோ பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் ரிடெக்ஷன் இருக்கும் ஸோ இந்த வெயிட் ரிடக்ஷன் வந்து சடனாக ஒரு மாதமே பத்து கிலோ குறையணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி குறையணும்னு நினச்சா ஒன்று ஃபேட்டி லிவர் வரும் இல்லை கெக்கக்சியாங்கிற ஒரு நோய் நிலையில் வந்து கொண்டு போய் விட்டுரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஷா ஒரு டூரேஷன் எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் எயிட்டி எயிட் கேலோரிஸ்னால் ஒரு செவன்ட்டி வருவதற்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு மூன்று கிலோ இரண்டரை கிலோ குறைச்சா போதும் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் என்ன இந்த டயட் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன இருந்தாலும் நம்ம உடம்புல மெட்டபாலிசம் இதாகும் கொஞ்சம் கிட்னிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் நீர் வந்து நல்லா கன்சியூம் பண்ணுங்கம்மா அது பண்ணாலே போதும் வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தொந்த தொந்தரவு இல்லாத விஷயமா இருக்கும் நன்றிம்மா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம்

அடி வச்சு லெப்ட் சைட் ஆமா ஆமாங்க மேடம் அப்படி இருக்கு புல்லா இருக்கு லெப்ட் சைட்ல இருந்து முதுகு வரைக்கும் வருது அந்த வலி ஓகே நான் ரெண்டு முறை வந்து அது ஸ்டோன் சொல்லிட்டு பெயின் கில்லர் தான் போட்டாரு டாக்டர் ஓகே போட்டுட்டு அப்புறம் ஸ்கேன் எடுத்துட்டு வர சொன்னாரு லாஸ்ட் மந்த் வந்து ஸ்கேன் எடுத்துட்டு போனாங்க மேடம் அவங்க வந்து ஃபுல்லா நீர் கட்டிங்க அதிகமா இருக்கு ஓகே லெப்ட் சைடும் இருக்கு உங்களுக்கு ரைட் சைடும் இருக்கு அந்த நீர் கட்டியால கூட பெயின் வந்திருக்கும் ஒரு மாசம் மட்டும் நீங்க அதுக்கு டேப்லெட் எடுக்கணும் அப்புறமா அது ரெகுலரா உங்களுக்கு அந்த பீரியட் நிக்கும் போது சரியாயிடும் மேடம் ஒரு மாசம் எடுத்தேன் அந்த பீரியட்ஸ் டைம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து த்ரீ டேஸ் தான் வரும் ஓகே அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் ப்ளோயிங் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும் இப்ப ஆனா அப்பப்ப அந்த வலி திரும்ப திரும்ப வருதுங்க மேடம்

16 குடுத்திருக்காங்க ஓகே 2.1 சென்டிமீட்டர் ஓகே இந்த சைடு ஆ லெஃப்ட் இதுல லெஃப்ட்ல வந்து 17 16 ஓகே 1.7 சென்டிமீட்டர் வந்து குடுத்திருக்காங்க இது வந்து உள்ள இருக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா இல்ல வெளியில இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா இந்த நீர் கட்டி அது உள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேடம் ஓகே இப்போ உங்களுக்கு வயது என்ன ஆகுது 44 ஆகுது

ஆ அந்த அந்த மேடம் எனக்கு ஓகே உங்களுக்கு இப்ப இந்த பிசிஓஎஸ் ஆலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடி அடிவயிற்றில் இடது பக்கம் வலிகள் கிடையவே கிடையாதுமா மலச்சிக்கல் இருக்கிறதுனால அந்த மலக்குடல் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மலம் வெளித்தள்ள போட முடியாம ரொம்ப வந்து இருகளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அதனாலதான் அடி வயிற்றில் இடது பக்கம் வந்து வலிகள் வந்து இருக்கு ஆனா உங்களுக்கு ஸ்கேன் பார்த்ததுனால உங்களுக்கு நீர்கட்டிகளும் இருக்கு ஆனா அந்த வழிகள் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலைச்சிக்கல் தான் சோ மலைச்சிக்கலுக்கு வந்து நீங்க யூஸ்வலா நல்ல காய்கறி கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க இரவு வந்து திருபுளாச்சூரணம் மாத்திரை இல்லைன்னா குடிநீர் அந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கோங்க மலச்சிக்கலும் இருக்குது உங்களுக்கு நீர்க்கட்டியும் இருக்குங்கிறதுனால தைராய்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த நீர்க்கட்டிக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குது அதே மாதிரி மூன்று நாட்கள் வந்து உதிரப்போக்கு இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இப்போதான் இன்பேலன்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கே தவிர பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயம் பண்ணலாம் இந்த மாதிரி கலர்ச்சி பருப்பு ஒரு கலர்ச்சி பருப்பு

எனக்கு அறுவத்தி மூணு வயசு ஆகுதுடா சரிங்கம்மா என்ன பிரச்சனைமா சொல்லுங்கம்மா அதான் மோஷன் வந்து லீக் ஆயிடுதும்மா எனக்கு போறதுக்குள்ள வெளி தள்ளிடுது என்னால அது அடி வெயறு நீட்டா வலிக்குது அந்த அடி வயிற்று கீழ அது வணக்கம்மா வணக்கம்மா அம்மாதாம்மா சந்திக்கணும்னு ரொம்ப நாளா காலை இப்பதாம்மா கிடைச்சுது எனக்கு நன்றிமா உங்களோட பேசுவதுல எனக்கும் மகிழ்ச்சிமா இப்ப

பாட்டி லிவர் வர இருக்கு நாங்க ஸ்கேன்லாம் எடுத்திருக்கேன் கிட்ட வந்து இது திருவள்ளூர் வரணும்னு அன்னைக்கு வர முடியல கீழே வந்து கால் பண்ணி ஸ்லிப் ஆயிடுச்சு அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கல நான் பசங்கள கேட்டுன்னு சொல்றமா இருந்தேன் ஓகே இதுதான்மா எனக்கு பிரச்சனை ஆமா உடல் பருமன் இருக்காமா என்னம்மா உடல் பருமன் இருக்கா குண்டா இருக்கீங்களா பருமன்லாம் அவ்வளவா இருக்க மாட்டம்மா ஒரு அறுபது அறுவத்தஞ்சுக்குள்ளதாம்மா இருப்பேன் வேற சுகர் இருக்கா அதற்கு மருந்து எதுவும் எடுக்கறீங்களா சுகர் இல்ல பிபி வந்து ஒரு பதினோரு வருஷமா மாத்துற மருந்து சாப்பிட்டு இருக்கேன் ஓகே இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொமட்டல் வாந்தி பித்தம் இது மாதிரி வந்து தலை சுத்தல் வந்து எத்தனையோ டாக்டர் கிட்ட போய் நல்லாவே ஆகல அப்புறம் எங்க அக்கா பொண்ணு வந்து இந்த இது ஒரு நிச்சய கல்யாணி வச்சு குடுத்தா ஒரு டம்ளர் அன்னைக்கு குடிச்ச உடனே அது ரிலீஃப் ஆகி மோ நீர் நல்லா போய் அந்த தலை சுத்தலே நின்று இன்ன வரைக்கும் அந்த தலை சுத்தல் வரலமா எனக்கு சரி சார் நல்லதுமா

கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலக்குடலினோட அதாவது உணவு குழாய் எங்கள் வாயிலிருந்து கீழே மலக்குடல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நகரும் தன்மை இருக்கும் ஸோ அந்த ஏஜ் ஆக 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 அந்த அந்த தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒன்று சில பேருக்கு இருக்காது சிலருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஜாஸ்தியாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாத்திரைகள் மருந்துகள் நம்ம பிபிக்காகவோ சுகருக்காகவோ எடுக்க கூடியது இந்த பெருஸ் அந்த நகரும் தன்மையை ஒன்று ரொம்ப கம்மிப்படுத்தும் அதில் அவங்களுக்கு மலச்சிக்கல் நல்லா தான் காய்கறி சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க ஆனா மலம் வராது ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா வந்து அதோட ஓட்டம் இருக்கும் சோ ஓட்டம் இருக்கனால வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா மழமானது வெளியே தள்ளப்படும் அந்த பிரச்சனை தான் வந்து உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்க உங்களுடைய மருத்துவர்களை நீங்க கலந்தாலோசிச்சு நீங்க பிபிக்காக மருந்து எடுத்திருக்கீங்களா அவங்க கிட்ட சொல்லுங்க டாக்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிபிக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு நான் வீண மருந்துகள் தான் நீங்க எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்க அதை சொன்னீங்கன்னா உங்களுடைய மருந்து மருத்துவர் வந்து மருந்தை வந்து மாத்துவாங்க சோ அப்படி மாத்தும் பொழுது இந்த பிரச்சனை சரியாயிடுமா இது வேற ஒரு நோய் நிலையெல்லாம் கிடையாது மருந்துகளால ஏற்படக்கூடிய பக்க விளைவு தான் இது நன்றி தொடர்ந்து பேசலாம் நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க அரன்ராஜ் மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் இங்க குமாரதிலின ஓகே யார்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இல்ல வைஃப் காண்டி ஓகே அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க சார் மூணு மேடம் ஓகே சார் என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க கேளுங்க

உங்களுக்கும் விந்தணுக்கள் எல்லாம் நார்மலா இருக்கு அவங்களுக்கும் கருமுட்டை எல்லாமே நார்மலா இருக்கா ஆ நார்மலா இருக்கு சொல்றாங்க ஓகே மாதவிடாய் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா இருக்கா தைராய்டு போன்ற விஷயம் இருக்கா இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல ஆக்சுவலா என்ன அப்படிን பாத்தீங்கன்னா உங்களோட வயது என்ன சார் எனக்கு 33 மேடம் உங்களுக்கு 35 வயது ஆகுது யூசுவலா 33 33 இரண்டு இருவருக்குமே வந்து 33 வயதா ஆகுது ஆமா 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 இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயதை வந்து கடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெண்களானாலும் அவங்களோட கருமுட்டையோட அந்த கொள்ளளவு அந்த வீரியத்தன்மை குறைய ஆரம்பிச்சிரும் ஆண்களுக்கும் அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு டாக்டர்ஸ் செக் பண்ணாங்க அதெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது மாதிரி ஆன்டிஸ்போம் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது செக் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல அதே எல்லாமே நார்மலாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெஜைனல் பிஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது ரொம்ப வந்து அமிலத்தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ஆண்களோட விந்தணுக்கள் வர்றப்ப அது ஆரம்பத்திலே வந்து டெஸ்ட்ராய் அழிஞ்சு போயிடும் வெளியேற்றிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து சேர்ந்திருக்க கூடிய நாட்கள் வந்து உங்க மருத்துவரோட அட்வைஸ் மாதிரி இதுபடி சேர்ந்துருங்க வேற ஃபாலிகுலா ஸ்டடி அந்த மாதிரி மனைவிக்கு பண்ணிருக்காங்களா மருத்துவர்கள் பண்ணப்ப கரெக்டா அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது அது வளர்ச்சி அந்த அமரக்கூடிய அந்த உள்ளடுக்கு சுவர் இது எல்லாமே நார்மலா இருக்குன்னாங்களா இல்லை நான் மதிப்பு போய் பேசியிருந்தாங்களா நான் வெளில அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க செக் பண்ணாங்க அப்படின்ட்டு வைக்க சொன்னாங்க ஓகே ஸோ ரெண்டு பேருக்கும் பாசிட்டிவ்வாக நார்மலாக இருக்குங்கிறதை அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஏதும் ஒரு ரெகுலரான ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும் பொழுது அவங்க கன்சீவ் ஆகாமல் தள்ளி போ தாமதம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இன்வெஸ்டிகேஷனில் தான் எங்கேயோ வந்து லேப்ஸ் ஆகிருக்கும் தவறுகள் நடந்திருக்கலாம் இல்லை பார்க்கப்படாமல் இருந்திருக்கலாம் அந் அதுதான் மேஜராக இருக்கும் நான் சொல்கிறது ரெகுலர் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவாக தான் ஆகும் அப்போ எங்கேயோ தவறுகள் நடக்குது ஒன்று உங்களோட சைடு தவறு நடக்கலாம் இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சைடு தவறுகள் நடக்கலாம் அதை கரெக்டாக பார்த்து இது பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது ஸோ என்னமோ உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் திருச்சியில் இருக்குது வந்து பாருங்க சார் நன்றி தேங்க்ஸ் காலிங் தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க என் பேரு லதா நான் வேதாரண் பக்கத்துல இருந்து தாமரை பிள்ளைங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன் சரிங்கம்மா யாருக்காகமா கேட்க போறீங்க எனக்காக மேடம் என்ன வயசாகுதுமா உங்களுக்கு எனக்கு வயசு நாற்பத்தி எட்டு சரிங்கம்மா என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க கேளுங்க வணக்கம் லதா நான் தாமரை பிள்ளத்துல இருந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா எனக்காக தான் பேசுறேன் சொல்லுங்கம்மா நாப்பத்தி எட்டு வயசாவது மாத விளக்கு ஒரு மாசம் வருது அப்புறம் வந்து எனக்கு வந்து இது இருக்கு சுகர் இருக்கு சுகர் இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு இருக்கு மேடம் மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க இப்ப ஒரு நாலு வருஷமா டாக்டர் அந்த டாக்டர் ரத்து விட்டாங்க ஓகே அதனால அவங்க அதுக்கு முறவு காமிக்கல இப்போதைக்கு அந்த பிரச்சனை ஒண்ணும் இல்ல இல்ல ஆனா மாத்திரைங்கள கண்டினியூ பண்றீங்களா கண்டினியூ பண்ணாம இருக்கீங்களா முட்டுட்டா மேடம் ஆனா பிக்ஸும் வரல வரல நல்லது நல்லது சொல்லுங்க அதனால இப்போதைக்கு இந்த மாதை விட அது கொஞ்சம் ஒரு மாசம் டு ஒரு மாசம் வருது மேடம் நாற்பத்தி எட்டு வயது அப்படிங்கறப்ப மோஸ்ட் ப்ராப்ளி மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வருவது அப்படிங்கிறது நார்மலான விஷயம் தான் என்ன இருக்கக்கூடாது மாத விடாய் நிற்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக உதிரப்போக்கு இருக்கா மருத்துவரை வந்து மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும் இல்ல ரொம்ப அடிவயிற்று வலி அதிகமாக இருக்கா மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும் இல்லை அடிக்கடி எடப்பட்ட நாளில் வந்து சின்ன சின்ன சின்னதாக ஸ்பாட்டிங் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உதிரப்போக்கு இருக்கா மருத்துவரை வந்து கலந்து ஆலோசிக்கணும் இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை காய்ச்சல் வருது இல்லை உடம்பு ரொம்ப உஷ்ணமாகுதா அப்படின்னா மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வருது வந்து கண்ணில் காமிச்சிட்டு அப்படி போகிற மாதிரி போகுது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா நன்றி ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம்

நான் டாக்டர் தான் பேசுறேன்மா நாங்க உள்ள எனக்கு அம்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சுங்க சரிங்கம்மா எனக்கு எப்பயும் தலை சக்கரைட்டே இருக்குது பிபிக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன் போனாக்க எனக்கு இந்த நீரோபீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க அதனால சாப்பிட்டாலும் அது திரும்பி கொஞ்சம் பண்றாங்க த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தாங்க

ஸோ அந்த மாதிரி இருக்கும் வீங்கி இருக்கலாம் இல்லை நழுவி இருக்கலாம் அப்ப கழுத்திலிருந்து வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படுவதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ற மாதிரி திடீர்னு உங்களுக்கு வந்து இப்படி கொஞ்சம் குனிஞ்சா கூட தலை சுத்தல் இருக்க மாதிரி இருக்கும் கழுத்து இருக்கக்கூடிய ஒரு நிலையிலேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாற்றினா தலை சுத்தல் இருக்கதா ஏற்படும் இதற்கு பிபி அப்படிங்கிறது இதனால ஏறும் ஸோ நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் பிபி இருந்திருக்கலாம் அதிகமாக ஆனால் இப்போ இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் பிபி அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் பிபிக்கு மாத்திரை போட்டாலும் பிபி அவ்வளோ சீக்கிரம் வந்து குறையாமல் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் ஏற்படக்கூடிய அந்த கம்ப்ரெஷன் தான் யூஸ்வலாக இந்த கம்ப்ரெஷன் இருக்கும்பொழுது நம்ம முக தசைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் ஒரு இறுக்கம் அழுத்தம் கொடுக்கும் மூளைக்கு ஓடக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து அவ்வளோ சீராக இருக்காது அதனால பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிபி ஜாஸ்தியாக இல்லாதனால உங்களுக்கு தூக்கமின்மை தூக்கம் வந்து சரியாக வராமல் இருக்கலாம் ஸோ இங்கே மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தெலும்பு தேய்மானம் ஸோ அதற்குரிய வகையில் நீங்கள் சிகிச்சை உள்மருந்து எடுத்தும் வர்ம சிகிச்சையும் பண்ணிங்க அப்படின்னா பிபி உங்களுக்கு வெகுவாக வந்து குறையும் ஸோ நீங்கள் தூங்கும் பொழுது உயரமான தலையணை வச்சுட்டு தூங்காதீங்க சின்ன துண்டா வந்து சுற்றி வச்சுட்டு தூங்குங்க வேற ஏதாவது ரொம்ப நேரமாக கழுத்து குளிஞ்சு வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க சமையல் செய்யும் வேலை இருந்ததுன்னா உங்களோட அந்த அந்த கிச்சன் டேபிள் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் உங்க ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி வாழ்வியல் முறையில மேனேஜ் பண்ணிட்டு சிகிச்சை எடுத்தீங்கன்னாலே சரியா போயிடுமா நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சுந்தரி பேசுறேன் எங்க இருந்துமா கால் பண்றீங்க சென்னையில இருந்து சரிங்கம்மா யாருக்காகம்மா கேட்க போறீங்க எனக்காக தான் வேணாம் என்ன சந்தேகம் உங்களுடைய வயது என்னன்னு சொல்லுங்கம்மா

நீங்கள் போடக்கூடிய டைல அமோனியா ஜாஸ்தியாக இருக்கான்னு பாருங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி கெமிக் டைனாலே கெமிக்கல் சார்ந்த விஷயம்தான் ஆனால் ஓவர் கெமிக்கல் இருக்கிற மாதிரி டைஸ் யூஸ் பண்ணாதீங்க அது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறக்கூடிய டைஸ் அப்படியும் வந்து எதுவும் எடுக்காதீங்க சில டைகள்லாம் என்ன யூஸ்வலாக இந்த டை போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த வேர்க்கால்களில் இறங்கி நம்ம முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் வெற்று அறைகள் வந்து எலும்பு இதில் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து இறங்கி அங்கே வந்து போய் தேங்கி நின்றும் அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கு ரெண்டு சைடும் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே கரு கருநிறமாக படரும் இங்கேயும் அது மாதிரி படரும் ஸோ மருத்துவர்களிடம் கேட்டுட்டு ரொம்ப கெமிக்கல் இல்லாத மாதிரி டையை வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சாரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து சார் வந்து நம்ம பயன்படுத்தப்ப டை மாதிரி ரொம்ப நாளெலாம் இருக்காது சும்மா ஒரு வாரத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து போடுற மாதிரி இருக்கும் யூஸ்வலாக மொதல் நாள் வந்து என்ன பண்ணிடுங்க அவுரி இலை வந்து அவுரி பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த அவுரி பொடியும் மருதாணி பொடியும் வாங்கி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுங்கள் மருதாணி பொடியை ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க இது போடுறப்ப கண்டிப்பாக ஆயில் போட்டிருக்கக்கூடாது அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஒன் ஹவர் கழித்து அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதற்கு இடப்பட்ட அந்த வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது போடுறதுக்கு முன்னாடி அவுரி இலை பொடின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ அந்த அவுரி இலை பொடி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு நீர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ மிக்ஸ் பண்ணால் நல்லா டார்க் பிளாக் கலரில் வரும் ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள் அதை அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ஏழு நாட்களுக்கு ஒரு தடவை அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க போக போக கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இது வந்து கண்டிப்பாக நிறைய வந்து மாற்றாது இது ஒரு ஆர்டிஃபிஷியல்லாக இல்லாமல் கொஞ்சம் இயற்கையான டையிங் ப்ராசஸ் தான் பட் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனிசைட்டிஸ் தொந்தரவுங்க இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாகும் அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லைன்னா தாராளமாக இதை போடுங்க இல்லை மேடம் இதெல்லாம் என்னால் போட முடியாது கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக இருக்க டை மாதிரி போடுறேன் அப்படின்னா நீங்கள் டை போட்டுட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் உங்கள் நெத்தியில் வந்து நார்மலாக வந்து நம்ம பட்டை அடிப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி பாதாம ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு நெற்றியில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பட்டை மாதிரி போட்டுட்டு டை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் ஆர் கழித்து வந்து நீங்கள் யூஸ்வலாக என்ன டைமிங் கொடுத்துருக்காங்களோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள் இது என்ன பண்ணும் அப்படின்னா மேஜராக கீழே வந்து அது மைக்ரேட் ஆகிறத வந்து தவிர்க்கும் ஸோ அதனால் புதுசாக அதிகமாக ஆகாமல் வந்து பார்த்துக்கும் ஸோ இருக்கிறது நம்ம போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா யூஷுவலாக அது ஸ்கின்க்கு கீழே அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின் இருபத்தெட்டு நம்ம உடனே ஒன்று போட்ட உடனே உடனே போயிடும்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ஒரு ஸ்கின்ல இருக்க ஒரு எபிடமல் லேயர் அந்த ஒரு செல்கள் போய் அடுத்தது ஆக இருபத்தெட்டு நாள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபேட் ஆகும் அதுக்கு நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் கற்றாழை அந்த ஜெல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஜெல் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் கலந்து நீங்கள் டாப்பிக்கெல்லாம் அப்ளிகே போட்டுக்கிட்டே வாங்க ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா சித்த மருத்துவர்களிடம் பிரத்யேகமான தை தைலங்கள் இருக்கும் ஸோ அருகாமையில் இருந்தால் நீங்கள் அவங்க கேட்டு வாங்கி அதை அப்ளை பண்ணுங்கள் ஸோ அது என்னென்னா மேலே இருக்கிறத குறைக்க ஆரம்பிக்கும் நீ உங்களுக்கு வந்திருக்கிறது என்னன்னா தலையில் அப்ளை பண்ணக்கூடிய டைனால் தான் சில பேருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸாலேயும் வரும் ஸோ அதனால் வந்துச்சுன்னா அதற்குரிய வகையில் சிகிச்சை எடுக்கணுமா நன்றி தொடர்ந்து பேசலாம் மேம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் மூலமாக சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து உங்களை நேரடியாக சந்திக்கணும் உங்கள்கிட்ட வந்து சஜஷன் கேட்கணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஸோ உங்களோட கேம்ப்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம் ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது ஸோ இதை அல்லாது சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் வந்துருக்கும் ஸோ அந்த வகையில் திருவள்ளூர் வெள்ளூர் கோவை திருச்சி திருநெல்வேலி திருச்செந்தூர் போன்ற இடங்களில் வந்து மதுரையிலலாம் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்கு ஸோ மாதம் இருமுறை வந்து விசிட் போவேன் அந்த வகையில் வரும் வியாழக் வியாழக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரிலும் சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி புதுச்சேரியிலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு விசிட் இருக்கு ஸோ அருகாமையில் இருக்கவங்க வந்து அங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஸோ வர முடியாதவர்களும் ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து பார்த்துக்கலாம் இருந்தாலும் நம்மளுடைய மருத்துவ முறைகளில் ரொம்ப பிரத்யேகமானது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி முறை தான் ஸோ நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை கேட்டு தேவை அப்படின்னா நான் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் கேட்பேன் லேப் ஸோ ஸ்கேனோ கேட்பேன் ஸோ அதை நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க அதை பார்த்து தான் வந்து உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் ஆனால் நேரில் வரும்பொழுது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குறைகளை வந்து சொல்லும் முன்னாடி நாங்கள் நாடி பார்த்து உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப இன்னமும் அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டெஃபினெட்லி மேம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மருத்துவ முறையில் வந்து நாடி பார்க்கும்பொழுதே உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக ஸோ நேரில் எப்போவுமே வந்து நேரில் போய் கன்சல்டேஷன் எடுக்கிறது தான் வந்து ஒரு பெட்டரான விஷயம் ஸோ தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க பேசலாம் வணக்கம் 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 உங்கள் பேர் சொல்லுங்கம்மா

எனக்கு ஆனா மோசம் போகும்போது பெயின் ஆகுது பயங்கர எரிச்சலா இருக்காது எதுனாலும் தெரியலங்க கொஞ்சம் சொல்றீங்களா ஓகே யூஸ்வலா டெலிவரி ஆன பிறகு அதுவும் நார்மல் டெலிவரி ஆன பிறகு சில பெண்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படும் அது மாதிரி மூலத்திரோடைய உள் மூலமோ வெளி மூலமோ ஆரம்ப ஸ்டேஜ் வந்து ஏற்படும் ஃபஸ்ட் விஷயம் ஏன் ஏற்படுது அப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த கருப்பை அழுக்குகள் முழுதும் வெளித்தள்ளப்படாமல் இருக்கும் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கருப்பை அழுக்குகள் வெளித்தள்ள படணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில லேகியங்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னாலும் அது வந்து என்ன அப்படின்னா முறையா வந்து எடுத்துக்கணும் ஏன்னா யூஸ்வலா அதுல வந்து சுக்கு வந்து அதிகமா சேர்த்திருப்பாங்க நீங்க அந்த மாதிரி லேகியம் ஏதாவது சாப்பிட்டிருக்கீங்களா இல்ல மருந்து குழம்பு சாப்பிட்டீங்களா நான் வந்து குருமிளகு குருமிளகு ரசம் மட்டும் தான் சாப்பிட்டீங்க வேற வந்து மருந்து குழம்போ இல்ல லேகியமோ எதுவும் சாப்பிடல

சில பேருக்கு ஆசன வாயில் வந்து நமக்கு தொட்டு பார்க்கும் பொழுது வந்து என்னன்னா சின்ன சின்ன மொட்டுகள் போல் வந்து தென்படும் இதுவான் மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கவும் சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிசியோட்டமி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் நார்மல் லேபரப்போ அந்த குழந்தை தலை வெளியே வர்றப்ப வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க பின்னாடி அது ஃபியூச்சர்ஸ் போட்டுருவாங்க ஸோ அந்த ஃப்யூச்சர்னால் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து கொஞ்சம் வலி வேதனை இன்னொரு விஷயம் அதனாலையும் வந்து ஒரு அந்த ஆசன வாயில் ஓடக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஏற்படும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய காரணம் இருந்தாலும் உங்களுக்கு தைராய்டு இருக்கா அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலாவே பிடிக்கருணை நல்ல பிடிக்கருணையை வேக வச்சு எடுத்துக்கோங்க அதோட என்ன பண்ணுங்க நல்ல வெறும் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் சீரகம் இது மட்டும் போட்டு அந்த பிடிக்கருநெய் மசியல் மஞ்சள் தூள் போட்டு நல்லா நம்ம உருளைக்கிழங்கு புட்டு செய்வோம் பார்த்தீங்களா பூரிக்கு அந்த மாதிரி ஒரு இதில் எடுத்துகிட்டு மதியம் சாதத்தில் வந்து போட்டு நல்ல நெ நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் ஸோ போட்டு அதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் கொஞ்சம் அந்த டாஷியஸ் ஆனது வந்து அந்த வெரிகோஸ் ஆனது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உடல் உஷ்ணமும் வந்து குறையும் இதை மட்டும் சாப்பிடுவாங்க தினமும் காலையில் வந்து கல்யாண முருங்கை இலை இருக்கு பார்த்தீங்களா அதை தேங்காய் எண்ணெயில வர வதக்கி கீரை மாதிரி சாப்பிடுங்க இல்லைனா கல்யாண முருங்கை இலை சாறு குடிங்க இது ரெண்டையும் பண்ணிட்டு வந்தீங்கனாலே சரியாயிடும் இல்ல டாக்டர் இதுலயும் எனக்கு குறையலை அப்படின்னா டாக்டரை நேரில் சென்று எக்ஸாமின் பண்ணிக்கிறது ஒரு சிறந்த விஷயமா நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மீனாட்சி மேம் எங்க இருந்துமா கால் பண்றீங்க சேலத்துல இருந்து சரிங்கம்மா யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்காக தாங்க மேம் என்ன வயசாகுமாம் டுவெண்ட்டி ஒன் மேம் சரிங்கம்மா என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க கேளுங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா ஆ ஓகேங்க மேம் ஹலோ மேம் ஆ வணக்கம் மீனாட்சி சொல்லுங்கம்மா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங்ம்மா மேம் எனக்கு வந்து நீர் கட்டி தைராய்டு குழந்த ஒன்றும் இல்லைங்க மேம் ஓகேம்மா இயர் ஆகுதுங்க மேம் குழந்தை ஒரு டென் கூட நிக்கலங்க மேம் நீர் கட்டி இருந்துச்சு அதை கரஸ்கங்க மேம் ஓகே அப்புறம் தைராய்டு இருந்துச்சு அதை நாங்க கட்டி இருந்துச்சு கழுத்துலங்க மேம் ஓகே அதை எடுத்துட்டங்க மேம் எடுத்த பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிட்டு அதாவது மீனாட்சி இப்ப உங்களுக்கு 21 வயது திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது 3 வருஷம் ஆகுது மேம் 3 வருடங்கள் ஆகுது ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் கட்டியே கரச்சிட்டோம் அப்படினா

தைராய்டில் வந்து ஓகே உங்களுக்கு கொலாய்டல் குய்டர் மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லை வேற ஏதாவது சிஸ்ட் இருந்திருக்கலாம் அது ரொம்ப எங்கேயாவது போய் கம்ப்ரெஷன் வீங்கி ரத்த நாளங்களை அழுத்தியிருக்கலாம் ஸோ அதனால மருத்துவர் வந்து எடுக்க சொல்லிடலாம் இப்போ ஒரு பக்கம்தான் இருக்கு சில பேருக்கு வீக்கம் இருக்கும் ஆனால் கிளாண்ட் அந்த ஹார்மோன் செக்ரீஷன் இருக்குது பார்த்தீங்களா உற்பத்தி அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும் ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது யூஸ்வலாக அவங்கள வந்து மாத்திரைகள் கூட போட வேண்டாம்னு தான் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பகுதி எடுத்துட்டாங்க ஒரு பகுதி எடுத்துட்டாங்க ஒரு பகுதி மட்டும்தான் வந்து இருக்கு ஒரு பகுதி இருக்கும் பொழுது அது நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ ஹார்மோன் செக்ரீட் பண்ணது அப்படிங்கிறத பார்க்கணும் யூஸ்வலாக ரெண்டும் இருக்கிறப்பே வந்து ஹார்மோன் செக்ரியேஷன் அவ்வளோ போதுமானதாக வந்து சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஒரு பகுதி எடுத்த பிறகு எப்படி இருக்கு அது நார்மலாக வந்து ரெண்டும் இருந்தால் இருக்கிற அளவுக்கு ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹார்மோன் சப்ளிமெண்ட் நவீன மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஹார்மோனல் சப்ளிமெண்ட் அந்த தைராய்டுக்குரிய மருந்துகள் நீங்கள் எடுக்க தான் செய்யணும் இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் எனக்கு இருக்கு இல்ல மோஷன் போறப்ப எரிச்சல் இருக்கு அப்படின்னா இது மோஸ்ட் ப்ராப்ளி தைராய்டு தொந்தரவுகள் இருப்பவர்கள் பலருக்கும் இருக்கக்கூடிய முதல் குறிகுணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கல்கிற ஒரு விஷயம் தான் உடம்பு உஷ்ணமாகும் வாயிலில் எரிச்சல் போன்ற விஷயம் வந்து ஏற்படும் அது மாதிரி உங்களுக்கு கல்லீரலோட செயல்பாடுகளும் குறைந்து வந்து காணப்படும் இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தைராய்டுக்கு இப்போ மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல எடுத்துட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டிஎஸ்ஹெச் லெவல் எஃப்டி த்ரீ எஃப்டி ஃபோர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க மாத்திரைகள் நீங்க எடுக்கல அப்படின்னா மாத்திரைகள் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க மாத்திரை இல்லாம அந்த டெஸ்ட் எடுத்து அது நார்மலா இருக்குன்னா பயப்பட தேவையில்லை நீங்க நேச்சுரலாவே வந்து கன்சீவ் ஆகலாம் ஆனால் நீங்கள் அந்த மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த டிஎஸ்ஹெச் லெவல் எஃப்டி த்ரீ எஃப்டி ஃபோர் பாருங்கள் அது நீங்கள் போடக்கூடிய அந்த மாத்திரைகள் டோஸுக்கு மாத்திரையை போட்டுட்டு பார்க்குறப்ப அது எப்படி இருக்குது நார்மலாக இருக்கா ரொம்பவும் மேலே இல்லாமல் ரொம்பவும் கீழே போகாமல் இருக்குது அப்படின்னா அந்த மாத்திரையோட சப்போர்ட்டோட நீங்கள் முறையாக வந்து கொஞ்சம் சிகிச்சை எடுக்கணும் சிகிச்சை எடுக்கிறப்ப நீங்கள் கன்சீவ் ஆவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா பிசிஓஎஸ் உங்களுக்கு ஓகே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண் இல்லாமல் இருக்குது பட் ஆனால் ரீஎக்கர் ஆகாது ஆகாது அப்படிங்கிறதுல கீழே அந்த ஹார்மோனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் திருப்பி நீங்கள் அதே செடன்ட்ரி லைஃப் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது உடலுக்கு உழைப்பு இல்லாமல் குறிப்பாக அடிவயிறு குனியாமல் வேலை செஞ்சுட்டு இருந்திங்கன்னா திருப்பி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி லைஃப் ஸ்டைலில் மேனேஜ் பண்ணிங்கன்னா குழந்தை கருத்தரிப்பதில் எந்த சிக்கலும் இருக்காதுமா நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தியாவே இருக்கு இதுக்கு என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் இல்லை என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல முடியுமா மேம் கண்டிப்பாக என்னன்னா இதுல லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் நம்மளோட இன்சுலினை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நீ இருக்கக்கூடாது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டு இருக்கணும் ஒரு நாளைக்கு அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது எல்லா வேலைக்கும் நம்ம மிஷினையோ இது பண்ணாமல் ஒரு பக்கத்து தெருவுக்கு போகணும்னா கூட வண்டிகளை யூஸ் பண்ணாம அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை தான் இம்ப்ரூவ் பண்ணணும் வேற வழிகளே கிடையாது செயற்கையாக இருக்கக்கூடிய ரசாயனங்கள் செயற்கையான உப்புக்கள் செயற்கையான நிறமிகள் அதுக்கப்புறமேட்டுக்கு வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்க கூடிய மருந்துகள் சேர்க்கப்பட்ட பிராய்லர் கோழியோ மீன்களோ இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு ஆடு எல்லாத்துலேயுமே வந்துருச்சு ஸோ அந்த மாதிரியான அசைவ உணவுகளையும் ஈவன் காய்கறிகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே கோட்டிங்காக வந்து நிறைய கெமிக்கல்ஸ் சார்ந்த விஷயம் இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆர்கானிக்காக நம்ம போய் ஆகணும் இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட ஓகே நம்ம பண்ணிக்கலாம் ஆர்கானிக்காக போறது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக நம்ம கைகளில் தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட்டைல் பர்ச்சேசர் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக உற்பத்தியாளரும் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படி உற்பத்தியாளர் நம்ம ரொம்ப உற்பத்தியும் அதிகமாகும் விலை குறையும் ஏன்னா இன்றைக்கி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செக் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஒரிஜினலாக வந்து ஒரு ஒரு லிட்டர் செக் என்ன வாங்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்ல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போயிட்டு இருக்கு பட் அதுக்கு கூட கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை நானூற்றி தொண்ணூறு ரூபாய் தான் ஏன்னா எள்ளு விக்கிற விலைக்கும் பணவெல்லம் கிடைக்கிற விலைக்கும் ஆற்ற கூலி எல்லாம் இது அது கண்டிப்பா பத்தாது ஆனால் இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் வருது ஸோ சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெருக்கு ஒரு ஒரு நாலு தெருவுக்கு ஒரு செக்காவது இருக்குது அப்போ நம்மளோட தேவை நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும் சும்மா எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கு இன்ஸ்டன்ட் உணவுகள் தேவையில்லை சும்மா நூடுல்ஸோ இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸை எம்எஸ்ஜி அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள் இந்த மாதிரி உணவு முறையையும் வாழ்வியல் முறையும் நம்ம சீர் பண்ணோம்னாலே போதும் பிசிஒய்ஸ் மட்டும் இல்லை எந்த நோயும் வந்து நம்மளை அணுகாது மேம் இதனுடைய தொடர்ச்சி ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் இருக்கு மேம் இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படிங்கறத தாண்டி நிறைய பேர் வந்து ஆஃப்டர் மேரேஜும் வந்து பிரெக்னன்சியை தள்ளி போடுறாங்க இதை பத்தி ஷார்டா அவங்களுடைய கருத்து சொல்லிடுறாங்க இன்றைய கால கண்டிப்பாக பிரெக்னன்சியை வந்து போஸ்போன் பண்ணுறது இருக்கக்கூடாது ஏன்னா முன்னாடி இருந்தது நாங்கள் ஒரு ஒரு வருஷம் வந்து ஜாலியாக இருக்கும் எங்களை அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறது கூட இப்போ இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அதனால திருமணம் ஆனவுடன் கருத்தரிக்கணும் குழந்தை வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும் இன்றைய சூழ்நிலையில் இன்றியமையாத ஒரு விஷயம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம் நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்